வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் பொருந்தல் அல்லது புணர்ச்சி அல்லது செக்ஸ் இன்டர் கோர்ஸ் ஆங்கிலத்தில் கூறுவது போல நமது ஞானிகள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவ விருப்பமுடையவர்களுக்கு நனவிலும் மண்ணாசை, கனவிலும் பெண்ணாசை, சுழுத்தியிலும் பொன்னாசை முதலிய மூன்றும் கூடாவாம் என்பது வள்ளல் பெருமானருடைய உபதேசம். அதாவது கனவிலும் பெண்ணாசை கூடாது என்று கூறும் இலக்கணத்துக்கு அவரே இலக்கியமாக இருந்தார். கனவிலும் பெண்ணாசை கூடாது. திலகவாள் முதலார் தம்மை கனவிடத்தும் சிறிதும் நான் விளைந்திலேன் என்பது அகச்சான்று. பால் உண்ணும் குழவி பருவத்திலேயே பெண்ணாசையில் பெருமானுக்கு வெறுப்புண்டு. இதில் அருவறுப்பு பால் உண்ணும் காலையே உள்ளதால் என்பது பெருமான் வாக்கு. பிள்ளை பருவம் முதலே இல்வாழ்வில் நாட்டமின்றி நின்ற பெருமான் பிறர் வற்புறுத்தலால் திருமணத்திற்கு இசைந்து ஒருத்தியை கைதொட நேர்ந்தேனும் அவளோடு கலக்கவில்லை. தனித்தனி ஒரு சார் மடந்தையார் தமக்குள் ஒருத்தியை கைதொடச் சார்ந்தேன், குனித்த மற்றவரை தொட்டனன் அன்றி கலப்பிலேன், தொட்டாரே அன்றி கலக்கவில்லை. அது மட்டுமா, நினைத்த போதெல்லாம் உள்ளம் வருந்தினார். ஆயினும் பொருந்தல் அல்லது புணர்ச்சி இல்வாழ்வார்க்கு இவ்வாறென்றும் துறவரத்தார்க்கு இவ்வாறு என்றும் வள்ளல் பெருமானார் பிரித்து உபதேசித்து உள்ளார். இல்வாழ்வார் 15 நாட்களுக்கு ஒரு முறை மாதரை பொருந்தலாம் என்றும், துறவிகள் சாதகர்கள் அதிதீவிர பக்குவிகள் ஆகியோர்க்கு பொருந்தல் அறவே கூடாதென்றும் கூறியுள்ளார். இறுக்கம் ரத்ன முதலியார்க்கு வரைந்த திருமுகத்தில் தேகத்தை ஜாக்கிரதையாக உபசரித்து வர வேண்டும். சாக்கிரதை என்பது அருந்தல் பொருந்தல்களில் மித போஜனம் மித போகம். ஆகையால் அன்பர்களே, அவர் பெருமான் வள்ளல் பெருமானார் சொல்வது வந்து இல்லறத்தார்க்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை தம் துணைவியாரோடு சேரலாம், மற்றபடி துறவிகள் பக்குவிகள் அல்லது ஞானத்தை தேடுபவர்களுக்கு பொருந்துதல் என்பது அறவே கூடாது என்று கூறுகிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்பர்களே. காம சிந்தனையால் விந்து கீழே இறங்கும், ஞான சிந்தனையால் விந்து மேலேறும். விந்து மேலேறுவதை ஊர்த்துவர் ரேதஸ் என்பர். விந்து மேலேறுவதை ஊர்த்துவர் ரேதஸ் என்பர். வள்ளல் பெருமானும் சுக்கிரம் மேலேற்றும் பழக்கத்திற்கு பத்தியம் தூக்கம் சோம்பல் ஆகாது என்கிறார். சுக்கிலம் மேலேற்றும் பழக்கத்திற்கு பத்தியம் தூக்கம் சோம்பல் ஆகாது. இந்த உபதேசத்தின் மூலம் சப்த தாதுக்களுள் சுக்கிலம் முக்கியமானது என்பது தெரிகிறது. மஜ்ஜை இரத்தம் சுக்கிலம் மூளை தசை எலும்பு தோல் எனும் 7 தாதுக்களில் எலும்பு மூலாதாரத்திற்கும், மூளை சுவாதிட்டானத்திற்கும், தசை மணிப்பூரகத்திற்கும், இரத்தம் அநாகதத்திற்கும், தோல் விசுத்திக்கும், மஜ்ஜை ஆங்கைக்கும், சுக்கிலம் சகஸ்ராரத்திற்கும் உரியன என்பார். உடம்பில் உற்பத்தியாகும் சுக்கிலத்தில் 2.5 வராகன் எடைக்கு 1 வராகன் எடை கோச நுனியிலும், 1 வராகன் எடை நாபியிலும், 1/2 வராகன் எடை பிரம்மந்திரத்திலும் சேர்கிறதென்று பெருமானின் உபதேசம் ஒன்று கூறுகிறது. கோசத்தில் சேர்வது புணர்ச்சியில் வெளிப்பட்டு கருத்தரிக்கச் செய்கிறது. பிரம்மரந்திரத்தில் சேர்வது அமுதமாகிறது. சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளாயிடை என்பது சுக்கிலம் மேலேறிய அனுபவம். சுக்கிலம் பந்தித்து ஒரு திரளாயிட என்பது சுக்கிலம் மேலேறிய அனுபவம். கீழே சுக்கிலப்பையில் விந்து சேர்வது குறைந்து மேலே பிரம்மந்திரத்தில் சேர்வது மிகுதிப்பட வேண்டும். அதற்கான சாதனைகளே சுக்கிலம் மேலேற்றும் சாதனைகளாம். ஆனால் மனதை கட்டியவரே
விந்தை கட்ட இயலும். மனதை கட்டாது விந்தை கட்ட முற்படி நோய் உண்டாகும். இது நூல் வழி உணரக்கூடியதன்று, குருவர்களாலும் திருவர்களாலும் கூடும் அனுபவங்களாகும். நன்றி.